हलो फ्रेंड्स इनके ना वीडियो पाकपर अब कटीना हईट इनक्री पड़े उड़पये फुटा एनकान वीडियो ना पाकपर सो हईट इनक्री पड़ो नण वीडियो फुला स्किपन पांग वाँ वीडो को அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு டெய்லிக்கும் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கப்படும். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் டெய்லிக்கும் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ பெருசாலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இது மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் கேட்டேன்னா அதுக்கான ஒரே ஒரு கிளிக் மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். ஸோ வாங்க ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் ஃபுட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆண்களும் பெண்களும் அவங்களோட உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு கட்டாயமாக உடற்பயிற்சி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ உங்கள் உயரத்தை ஒரு மாதத்தில் 5 or 6 cm இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் தினமும் பண்ணணும் ஒரு மாதம் தொடர்ந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 புல்லப்ஸ், காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 50-60 ஸ்கிப்பிங், அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 4 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விம்மிங் பயிற்சி 1 மணி நேரம் கட்டாயமாக மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் தினமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்பி இல்லாட்டி செவரை பிடிச்சி நீங்கள் தொங்கணும். நார்மலாக தினமும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி தொங்கணும். இப்படி பண்ணுறதுனால உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 3 cm 4 cm வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் உயரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் முக்கிய உடற்பயிற்சிகள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாதம் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் உயரத்தை ஆண்களும் பெண்களும் கட்டாயமாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம உயரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கட்டாயமாக நம்ம பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் விட்டமின் டி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுனால உங்களால் உயரத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற க்ரோத் ஹார்மோன் அதிகமாக நம்ம இந்த உணவுகள்லாம் எடுக்கிறதுனால அதிகமாக தூண்டப்பட்டு உங்கள் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த உணவுகளை மறக்காமல் உங்கள் உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன், மறக்காமல் கேளுங்க. தினமும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக 2 வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்டு பசும்பாலில் பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழம் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே டீ காஃபி குடிக்கிறத தவிர்த்துட்டு 1 செம்பு தண்ணி வந்து ஃபுல்லாக குடிச்சிருங்க. இப்போ சொன்ன இந்த 3 டிப்ஸையும் மறக்காமல் டெய்லிக்கும் 1 மாதம் தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன உணவுகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலமண்ட்ஸ் அதாவது பாதாம், அடுத்தது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ் அதாவது கீரை வகைகள். எல்லா வகை கீரையும் நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கணும். கூடவே எல்லா வகை நட்ஸும் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது நட்ஸ் வகைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், வீட் பிரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலமன் ஃபிஷ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்தில் எல்லா நாளும் எடுத்துகிட்டு வாங்க. கூடவே ப்ரொக்கோலி, அவகேடோஸ், பப்பாயா, சோயாபீன்ஸ், பனானா, மஷ்ரூம், சீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகர்ட் அதாவது தயிர். ஸோ இந்த உணவுகள்லாம் உங்கள் உணவில் நீங்கள் கட்டாயமாக சேர்த்துக்கணும். ஸோ ஓகே காய்ஸ், மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்ருங்க. எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சு கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.